பொதுக்காலம் 13 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19-15 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ. இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது, அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும், இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன், நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன், நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள், நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள், உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் குமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகைபோல் நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8:23-27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அன்புக்குரியவர்களே, தீயோருக்கு தண்டனை, நல்லோருக்கு வெகுமதி என்பது எல்லா மதங்களிலும் காணப்படுகின்ற ஒன்று. பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிக்கப்பட்டு அதர்மம் தழைத்தோங்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் காலந்தோறும் தோன்றிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்றார். ஏறத்தாழ இதே செய்தியை விவிலியத்திலும் நாம் பார்க்கின்றோம். கடவுளின் அருளாற்றலையும் அன்பையும் உணர்ந்து நன்மை செய்கின்றவர்கள் இறைவனிடமிருந்து முடிவில்லாத வாழ்வு என்னும் பரிசை பெற்றுக் கொள்கின்றார்கள். இதற்கு மாறாக தம் மனம் போன போக்கின்படியெல்லாம் வாழ்ந்து தம் வாழ்வையும் பிறரது வாழ்வையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றவர்களோ தண்டனையை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒவ்வொரு மனிதருக்குமே தேர்ந்தெடுக்கும் திறனை தந்திருக்கின்றார். இந்த தேர்ந்தெடுக்கின்ற திறனை சரியான முறையில் பயன்படுத்தி யாரெல்லாம் தங்களையும் பிறரையும் வாழ வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் கடவுளது வெகுமதியை பெற்றுக் கொள்கின்றனர். யார் இதை தவறாக பயன்படுத்தி தங்களையும் பிறரையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றார்களோ அவர்கள் தண்டனையை பெற்றுக் கொள்கின்றனர் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் அடிநாத செய்தியாக இருக்கிறது. சோதோமில் வாழ்ந்த மக்கள் எந்த அளவிற்கு தீமையில் மூழ்கி கிடந்தார்கள் என்பதை தொடக்க நூல் 19வது பிரிவு 1-14 வரை உள்ள வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சோதோம் மக்கள் ஓரின சேர்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள். இன்றும் கூட ஆங்கிலத்தில் சோடோம் என்கின்ற வார்த்தையானது ஓரின சேர்க்கையை சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட முறைகேடான பாலியல் உறவில் மூழ்கி கிடந்தவர்கள் இரண்டு வழிப்போக்கர்களை தங்களது ஆசைக்கு பலிகடா ஆக்க முனைந்த போது லோத்து எவ்வாறு அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட முறைகேடான பாலியல் வாழ்க்கை காரணமாகவே கடவுள் சோதோமை தண்டித்தார் என்று பார்க்கின்றோம். இதற்கு மாறாக தனது தேர்ந்தெடுக்கும் திறனை பயன்படுத்தி சரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் லோத். இதன் காரணமாக எவ்வாறு கடவுளின் பரிவிரக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளின் மனிதர்கள் எந்த அளவிற்கு லோத்தின் மீது இரக்கம் கொண்டு அவர் நிலைக்கு இறங்கி வந்தார்கள் என்றால், சோதோமை தண்டித்த பொழுது எந்த நகருக்கு போவது என்கிற சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்தார்கள். மேலும் அந்நகரை அவர் அடைகின்ற வரை கடவுள் சோதோமை தண்டிக்கவில்லை. அதாவது, ஒரு நபர் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர் பால் கடவுள் இறங்கி வருகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இணைச்சட்டம் 30:15 இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்று கடவுள் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் நன்மையும் தீமையும் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கான சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உடலின் ஈர்ப்புகளாலும் மனதின் ஆசைகளாலும் அலைக்கழிக்கப்படுகின்ற மனிதர்கள் ஊதாரி மைந்தனைப் போலவும் சோதோம் நகர மக்களைப் போலவும் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதாக நினைத்துக்கொண்டு தீமையையும் சாவையும் தேர்ந்து கொள்கின்றனர். கடவுள் மீது அசையா நம்பிக்கையும் அவரது வழிநடத்துதலில் ஆழமான உறுதிப்பாடும் கொண்ட மனிதர்களோ ஆபிரகாமைப் போலவும் லோத்தைப் போலவும் நன்மையையும் வாழ்வையும் தேர்ந்து கொள்ளுகின்றனர். ஜபம், இறைவா, வாழ்வில் சரியானவற்றையும் மேன்மையானவற்றையும் தேர்ந்து கொள்வதற்கான ஞானத்தையும் உள்ள உறுதியையும் எமக்கு தாரும். ஆமென்.